Hi students, this is Alex here. The problem is three horses ABC are in race. A is twice as likely to win as B. So, probability of winning the race, nama P of A, horse A, horse B, P of B, and horse C, probability of winning P of C. A is twice as likely to win as B அப்படினா P of A அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 times of P of B அப்படினு அர்த்தம். அதே மாதிரி அடுத்த ஸ்டேட்மென்ட்ல B is twice as likely to win as C அப்படினும் போது P of B equal to twice P of C. இப்ப क्वेश्चनல what are their respective probabilities of winning அப்படினு கேக்குறாங்க. So probability of winning horse A, B and C தனித்தனியா கண்டுபிடிக்கணும். நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்க போறோம். இத செகண்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்க போறோம். So செகண்ட் ஈக்குவேஷன ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். So substituting 2 in 1. இப்ப 1 வந்து P of A இருக்கு. The P of B ஐ இங்க சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். So, this is equal to 2 bracket open 2 times of P of C. This is P of A equal to 4 P of C. This is the third equation. So, this is total probability of 1. So, P of A plus P of B plus P of C total probability 1. இப்ப பாத்தீங்கன்னா P of A வந்து in terms of C இருக்கு, B in terms of C இருக்கு. சோ நாம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல P of A க்கு பதிலா 4 P of C, B க்கு பதிலா 2 P of C and lastல இருக்க P of C அப்படியே எடுத்துக்கலாம் equal to 1. இப்போ இத எல்லாத்தையும் ஆட் பண்ணா இந்த 2 இந்த 4 plus 2 6 plus 1 7. சோ 7 P of C equal to 1 அப்படினா இதுல இருந்து P of C வந்து 1/7. சோ ஒரு வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த P of C நம்ம थर्ड ஈக்குவேஷன்ல போட்டா P of A கிடைக்கும். சோ P of A அப்படிங்கிறது 4 into P of C. அப்ப இது வந்து 4/7. சோ இரண்டாவது வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன்ல P of C இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2/7 அப்படிச்சு P of B கிடைக்கும். சோ இந்த இடத்துல P of B equal to 2/7. சோ தனித்தனியா இதோட probability values நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சோ இந்த P of A and B போடும்போது இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படினா இங்க சப்ஸ்டிட்யூட்டிங் இன் 3 அப்படினு எடுத்துக்கலாம். P of B வரும்போது substituting in 2 அப்படிங்க எடுத்துக்கலாம். அப்ப நம்ம எந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இந்த ஆன்சர் கிடைக்குதுன்றத கிளியரா தெரியும்.